ಭಕ್ತಿ ಡ್ರೀಮ್ ಮೇಕರ್ಸ್ ಎರಡರ ಮಣ್ಣ ನೇರ್ಲೆ ಕಡಿ ಗೋವಿಂದ ಭಟ್ಟರಿನ್ ಕೋಡಾನ್ ಕೋಡಿ ನಮಸ್ಕಾರ. உங்களுக்கு ஆயுள் நீடிக்க வேண்டுமா? இந்த வார்த்தைகளை தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் எப்பொழுதுமே சொல்லாதீங்க, அப்பதான் ஆயுள் நீடிக்கும். என்ன வார்த்தை அது? ஐயையோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவதை தவிர்த்து விடுங்கள். எப்படிலாம் சொல்லுவோம் தெரியுமா? வீட்டில் இன்னைக்கு அவியல் சமையல், எல்லா காய்கறியும் வச்சுட்டாங்க. நேரம் அந்த ஒய்ஃப் வராங்க, ஏங்க இன்னைக்கு சண்டே தானே, ஃப்ரீயா தானே இருக்கீங்க, காய்கறி நறுக்கி கொடுங்க, சூப்பரா அவியல் பண்ணலாம். சரி அப்படின்ட்டாரு. கட்டை வந்தாச்சு, கத்தி வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. அழகா உட்காந்துருக்காரு, கட 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 நறுக்கிறாரு, டப்பார்னு கையில நறுக்கிட்டாரு, வரல. ஐயோ ஐயோ கை நறுக்கிக்கிட்டேன் கத்துறாரு. உடனே அந்த அம்மா வருது, எல்லாம் வருது, எல்லாம் செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க, எங்க பார்த்து நறுக்க கூடாதா? இப்படியா பண்ணுவீங்க? ஒரு காய்கறி கூட நறுக்க தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஐயையோ அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். அந்த ஐயையோ என்கிற வார்த்தை உபயோகமே படுத்தக்கூடாது. அப்புறம் என்னங்க, அதான் ஆட்டோமேட்டிக்காக வருது, அதான் சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய அந்த வார்த்தையை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அம்மா அப்படின்னு சொல்லலாம், இல்லை ராம் 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 சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா ஐயோ என்கிற வார்த்தையை சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? யமதர்மனுடைய மனைவியினுடைய பெயர் ஐயையோ. அவ சொல்லுவாளா ஐயையோ அப்படின்னா, ஏங்க என்னை யாரோ கூப்பிடுறான் போயிட்டு வாங்க அப்படின்பாலாம். இதெல்லாம் வந்து ஐதீகம் தான் இது. இது ஏன்னா நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா, நல் விஷயங்களை நிறைய போதிச்சு வச்சிருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவே கிடையாது. அதனால அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உள்வாங்கி கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன? நல்ல எண்ணங்கள் தான், நல்ல வார்த்தைகள் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த ஐயையோ அப்படிங்கறது வார்த்தை வந்து அபசகுணமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையே சொல்றீங்கிறாங்க, சொல்லாதீங்க. அபசகுணமான ஒரு வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து சொல்லாதீர்கள். சொன்னா என்ன ஆகும்? ஆயுள் குறைந்து போய்விடும். ஏன்? நம்மளுடைய மைண்ட் நெகட்டிவ் ஆக ஆக என்ன ஆகும் தெரியுமா? வேற மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். திங்க் பண்ண நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். மனுஷன் வந்து டென்ஷன் ஆனானா பிபி சுகரி எல்லாம் வரும். வரும்பொழுது உங்களுடைய ஆயுள் கம்மியாயிட்டே இருக்கும், கரெக்டா? அப்ப என்ன சொல்லணும்? ராம் 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 என்ற வார்த்தையை சொல்லுங்கள், இல்ல அம்மா அப்பா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல பழகி கொள்ளுங்கள். வேற ஒண்ணும் வேண்டாம், பழக்கம் தான் நமக்கு காரணம். பழகிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்லதை பழகிக்கணும், கெட்டதை பழகக்கூடாது. நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களது மக்கள் யாரு? பையனோ பொண்ணோ, இல்ல பையன் பொண்ணோ, இல்ல பேர பிள்ளைகளோ அப்படியே பார்க்கும். திடீர்னு அதுங்க கத்தோம், ஐயோ என்ன என்ன, தாத்தா கத்துனார் நான் கத்துனேன், அப்பா கத்துனார் நான் கத்துனேன். சோ அங்க எங்கேருந்து வந்து ஆரம்பிக்கிறது? வீட்டிலிருந்து தான் ஒன்னொன்னும் ஆரம்பிக்கிறது. அப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன? கையோ காலோ இடிச்சுக்கிட்டாலோ சரி, கெட்ட விஷயங்கள் கேட்டா சரி, ஐயோ அப்படியா போன் வரும், ஏங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதோ அங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா பேசுறாருங்க, ஐயோ அப்படியா எக்ஸ்பிரஷன் சொல்லும் போது ஐயோ அப்படியா சொல்லக்கூடாது. என்ன அப்படியா? ராம் ராம் ராம், கடவுள் இருக்கார், நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்ன பண்ணாரு, நேர ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கு பைபாஸ் சர்ஜரி ஆற அவருடைய ஒரு நண்பரை பார்ப்பதற்காக இவர் போகிறார், கூட நானும் போகிறேன். கூப்பிட்டார், வாங்க போலாம். அந்த நண்பரை போய் நான் பார்த்து விட்டு வந்து விடலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, பார்த்துட்டு வந்துடலாம், வாங்க போலாம். நாங்க ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ரிசப்ஷன்ல கேட்டு அவரை போய் நாங்க பார்த்தோம். அவரு கவலையா உட்கார்ந்துருக்கார், என்னன்னு தெரியல, நாளைக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவர் சொல்ல, ஐயோ நல்லா தானே இருந்த, நீ உனக்கு என்னாச்சு? நீ இவருடைய விசாரிக்கிறார், விசாரிச்சுட்டு சொல்லுகிறார் அவர், இல்லப்பா பைபாஸ் சர்ஜரி இவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை, இந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சொல்றார். அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் நான்.
அவரை கூப்பிட்டு அங்கேயே அவரும் இருக்காரு. என்ன அவருடைய நண்பர் படுத்து கொண்டிருக்கிறார், இவர் பேசிக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார், நான் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், பேசாம இருந்தேன். எல்லாம் சொல்லி முடிச்சேன்னா என்னுடைய நண்பரை தட்டினேன், ஐயா சொல்லிட்டீங்களா எல்லாம்? ஆ, எல்லாம் சொல்லிட்டேங்க. அவரை நான் கேட்டேன், எதுக்கு நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க? என்னுடைய நண்பரை பார்க்க வந்தேன். பார்த்தீங்களா ஏன் இவ்வளவு வார்த்தைகள் அவரிடம் பேசினீர்கள்? ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஐயையோ 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 ஏன் பேசுறீங்க? அவர் பாருங்க, ஏற்கனவே நாளைக்கு பைபாஸ் சர்ஜரி எனக்கு என்ன ஆகுமோ, என்னை நம்பி மனைவி மக்கள்கள்லாம் இருக்கிறார்களே, பாதியில விட்டுட்டு போயிடுவனோ அப்படிங்கிற கவலை கவலை தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி பேசிட்டு ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஐயையோ ஐயையோ ஐயையோன்றீங்களே, இது நியாயமா? இதுல என்ன, நான் உண்மையத்தானே சொன்னேன். சரி, உண்மையை உன்னிடம் யாராவது கேட்டார்களா? அவர் கேட்டாரா? கேட்கல. நீ என்ன பண்ண, பார்க்க வந்திருக்கிறாய், அப்ப என்ன சொல்லணும்? ஐயையோ என்கிற வார்த்தையை விட்டுவிட்டு இங்க பாருப்பா, ஒன்னும் இல்லை உனக்கு. நீ ஆபரேஷன் ஆகி நல்லா வந்து உன்னுடைய குடும்பங்களை நன்றாக பார்த்து கொள்வாய், கவலையே படாத. உன்னிடம் கடவுள் இருக்கிறார், நான் சொல்லியிருக்கேன், எல்லாருடைய இதயத்திலும் கடவுள் இருக்கிறார்னு ஒரு பதிவு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அவருடைய இதயத்திலும் இந்த கடவுள் இருக்கிறார் தானே. அப்ப நாம் என்ன சொல்ல வேண்டும்? நீ நன்றாக இருப்பாய், கவலைப்படாதே என்று ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார்? சரிப்பா, நல்லா இருப்பேன்ப்பா, நானே நீ கவலைப்படாத, உன் உதவிக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் சொல்லியிருந்தால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கு தெம்பு வந்துருச்சுப்பா, நாளைக்கு ஆப்ரேஷன்ல நான் நல்லா ஆகி குணமாயி வீட்டுக்கு வந்துடுவேன், நீ கவலைப்படாத. நான் அவரை தேத்துவார் இல்லையா, அதுதானே நாம பண்ணணும். இவர் பண்ணது என்ன, போய் அவரை போய் ஃபுல்லா இறக்கி விட்டு அவரு கான்பிடென்டா இருந்தாலும் அவரோட கான்பிடென்ட்டை தூள் தூளா உடைச்சிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஐயா நீங்க கவலைப்படாதீங்க ஐயா என்றும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் என்ன தெரியுமா? எது நடந்தாலும் கவலைப்படாதீர்கள், ராம் 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 என்ற மந்திரத்தை சொல்லுங்கள், ஐயோ என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீர்கள். அது நல்லதல்ல, ஏன், அது நெகட்டிவான வார்த்தை. பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா நடந்துக்கோங்க, எல்லாமே உங்களை சுத்தி பாசிட்டிவா தான் நடக்கும் சொன்னேன். என்னுடைய நண்பரிடம் என்னுடைய என் கூட வந்த நண்பருடைய முகம் தொய்ந்து போய் விட்டது. அதுக்கப்புறம் யோசிக்கிறார், ஆ நான் தப்பு பண்ணிட்டேன், என்கிட்ட சொன்னார் நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நீங்க பேசியே இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா ஒரு மாசம் எந்த விதமான கான்டாக்டுமே இல்லை. நான் அந்த நண்பரை பார்த்தேன், அப்ப சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை, ஐயா அவருக்கு ஆப்ரேஷன் ஆகி சூப்பரா ஆகி இப்ப ஆபீஸ் போய்கிட்டு இருக்காரு, அதனால நல்லபடியா அவரோட குடும்பங்கள் போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பதான் எனக்கு மனசுல ஒரு நிம்மதி வந்தது. ஏன்னா ஐயையோ என்கிற ஒரு வார்த்தையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா? யார பார்த்தாலுங்க போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு வண்டி இடிச்சுக்கிட்டமா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன் சொல்றீங்க ராம் 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 எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு சில சில நண்பர்கள் எல்லாம் இருக்கா, அவங்கள்ட்ட போன் பண்ணா அப்படிதான் சொல்லுவாங்க, எடுத்தோடனே தாம் பேரை சொல்ல மாட்டாங்க, ராம் 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 ராம். அப்புறமா நான் ஜெகதீசன் பேசுறேன், நான் இவர் பேசுறேன், நான் அவர் பேசுறேன் அப்படின்பாங்க. ஏன் தெரியுமா, நாம் எந்த நிலைமையில இருக்கோம்னே தெரியாது போன் பேசும்போது. இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவான அப்ரோச்சஸே நம்ம கொண்டு போனா நம் வாழ்க்கையானது சுபீட்சத்தை நோக்கித்தான் இருக்கும், வேற எந்த விதமான தாட்டுமே வராது. ஏன், மூளை என்பதும் மனசு என்பதும் சரிவர செயல்பட்டால் நமக்கு எந்த விதமான கெட்ட எண்ணங்களுமே நம்ம கிட்ட வரவே வராது. கெட்ட எண்ணங்களை புகுத்திக் கொள்வது நாம் தான், வேற யாருமே அல்ல. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் சென்டர்மென்னேல் கடியன் கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.